அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர் ஒருவர் இந்த 6, 8, 12 அதிபதிகளுடைய தசை தொடர்ந்து வந்தால், அல்லது 6, 8, 12 வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்ந்து வந்தால் எப்படிப்பட்ட நன்மை தீமை அவைகளை தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா அப்படின்னு ஒருவர் கேட்டிருந்தார். அதில் வந்து அந்த 6, 8, 12 அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்மை நிறைய பேரை பயமுறுத்துகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, அந்த 6, 8, 12 அதிபதிகளுடைய தசை 6, 8, 12 அதிபதிகளுடைய தசை யாருக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தா, கடக லக்னத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த குரு சனி புதன் போன்ற கடக லக்னத்தின் 6, 8 அதிபதிகள் 12 அதிபதிகளுடைய தசையை பொது வீடியோவாக போட்டோம். இப்போது அதைவிட ஒரு மிக நுணுக்கமான ஒரு வீடியோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் அப்படியே வரிசையாக வரும்போது, 6, 8, 12 மனசு கெட்டு போயிடுதே, ஐயோ மறைவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கடுமையான கெடுபலன்கள், 6ஆம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து, 8ஆம் இடம் மரணம் கடுமையான அமைப்பு. ஒரு மனுஷனுக்கு அட்டமாதிபதி திசைன்னு வந்துட்டாலே மாரகம் மரணம் மரணத்திற்கு நிகரான துன்பம் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் விரயம்னு சொல்லிடுறோம், விரயம்னு மட்டுமா சொல்கிறோம், எல்லாமே அதில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆனால் நான் நம்முடைய வீடியோக்களில் அடிக்கடி சொல்கிற மாதிரி, எல்லா பாவகங்களும் நன்மையை செய்யும், எல்லா பாவகங்களும் தீமையை செய்யும். லக்னம் கெட்டிருந்தால் அந்த லக்னாதிபதி தசை லக்னம் கூட உங்களுக்கு எதிராக தான் செயல்படும். அதாவது நீங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவீர்கள். நீங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவீங்கன்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே லக்னாதிபதி கிரகம், லக்னாதிபதி சனி செவ்வாய் போன்ற பாவர்களாக வந்தால் அவர் 6, 8, 12 சுபத்துவமாக மறைவது யோகம். லக்னாதிபதி லக்னத்தோட பாவராக இருந்து தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவர் சுபத்துவமாக இருப்பது யோகம். லக்னாதிபதி மறையக்கூடாது தான், மறைந்தாலும் அவர் பாவராகி மறைவது நல்லது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில். லக்னாதிபதி நேரில் லக்னத்தோடு தொடர்பு கொள்வதை விட சனி செவ்வாயாக இருந்து 6, 8, 12 சுபத்துவமாக இருந்தால் அவர் நல்ல அமைப்பு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல சூரிய சந்திர செவ்வாயுடைய திசைகளில் இருப்பார், இதில் இருப்பார், ஏன்னா நட்சத்திரங்களில் இவர் இருப்பார், என்ன சூரியனுடைய நட்சத்திரங்களில் அவர் இருப்பார். எடுத்தவுடனே பிறந்த உடனே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சூரிய தசை வரும், சந்திர தசை வரும், செவ்வாய் தசை வரும். சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமான அமைப்பு. இங்கே சந்திரன் தேவரை சந்திரனாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார், லக்னம் தனித்த புதனின் பார்வையில் இருக்கிறது, லக்னாதிபதியே சுபத்துவமாக இருக்கிறார், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் யாரு? குருவும் செவ்வாயும் சந்திரனும் சூரியனும். இந்த இடத்துல நீங்க பிறக்கும் போதே உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்குது இந்த குழந்தை. உத்தர நட்சத்திரத்துல பிறந்து 8இல் சூரியன் மறைந்திருந்தாலும் கூட இப்போ இங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா ஒரு 3-2 வருஷம் வரைக்கும் செவ்வாய், 20 வயசு வரைக்கும் ராகு, 20 வயதிற்கு பிறகு இவருக்கு 8இல் இருக்கக்கூடிய குரு 39 வயசு வரைக்கும், அதற்கு பிறகு 58 வயசு வரைக்கும், 36 வயசு வரைக்கும், அப்புறம் 55 வயசு வரைக்கும் சனிதசை, 72 வயசு வரைக்கும் புதன் தசை. 6, 8, 12 என 8இல் இருக்கக்கூடிய குரு, 6இல் இருக்கக்கூடிய சனி, 12இல் இருக்கக்கூடிய புதன் என ஒரு 60 வருஷம் 50-55 வருஷம் அப்படியே 6, 8, 12 வந்துடும் இங்கே. ஆனால் இந்த இடத்துல கலப்பு பலங்கள் நடக்கும், ஜாதகர் கெட்டு போய்விட மாட்டார். ஏனென்றால் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் சூரியன் லக்னத்தில் இருக்கதால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். எந்த ஒரு நிலைக்கும் லக்னாதிபதியின் அமைப்பை நீங்கள் கணிக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு அப்படி ஒன்றும் பாவத்துவ அமைப்புகள் இல்லை. எந்த ஒரு தசை அமைப்புகளிலும் லக்னாதிபதியை அடிப்படையாக வைத்து அதற்கடுத்து வரக்கூடிய தசை அமைப்புகளை தான் நீங்கள் உறுதியாக எடுத்தால் தான் உங்களுக்கு பலங்கள் வரும். லக்னாதிபதியின் பலம் மிக 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 முக்கியம். ஆக இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார், கேது தசை, சுக்கர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு 6, 8, 12 சந்திரனை தவிர மற்றவங்க எல்லாம் 6, 8, 12 இருக்கிறாங்க. மூல நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோமே, சந்திரன் கேது 2இல் ராகு இருப்பார், 8இல் கேது, ஆனால் சுக்கர குருவின் தொடர்புகளில் இருக்கிறார். சுக்கர குருவின் தொடர்புகளில் இருக்கின்ற கேது அதில் மட்டும் இருக்கின்ற கேது கெடுதல் செய்ய மாட்டார்.
இங்கே கெடுதலை சேர்றதுக்கு வாய்ப்பே என்ன.